Hello friends, welcome to Tamil Computers. In our channel, we will talk about super and important tips. What are computer tips? Generally, we have a Windows operating system. So, in the hard disk drive, we will install a Windows operating system. We will run it. So, in the hard disk, we will use storage purpose. We will use maximum hard disk. Operating system is OS. We will generally install it. We will tell you about this. We use the hard disk drive, HDD drive. Use பண்ணி தான் வந்து OS போடுவாங்க சோ இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த பென் டிரைவ்ல இருக்கக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டமை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய OS வந்து இதுல நம்ம பூட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணுவோம் சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து விண்டோஸ் OS இது மூலமா ரன் பண்ணுவோம் பென் டிரைவ் நம்ம எடுத்துருவோம் சோ இப்போ நான் என்ன புதுசா சொல்ல போறேன் சொல்லி கேட்டிங்கனா இப்போ நீங்க வந்து ஒரு சிஸ்டம் பேசிக்கா வச்சிருக்கீங்க உங்களுக்கு அது ஒரு ஹை யூஸ் எதுவும் கிடையாது அது வந்து ஒரு கிளையன்ட் சிஸ்டமா தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கனா உங்களுக்கு வந்து இந்த HDD அப்படினு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து தேவையில்ல இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்மளோட பென்ட்ரைவ் அதாவது இதில் மாதிரி நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 64 GB பென்ட்ரைவ் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை 32 GB பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த பென்ட்ரைவை யூஸ் பண்ணியே வந்து OS ரன் பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் HDD டிரைவ் வந்து யூஸ் பண்ண வேண்டியது கிடையாது ஜஸ்ட் இந்த பென்ட்ரைவ் மட்டும் நீங்கள் வச்சு இதிலேயே நீங்கள் வந்து OS ரன் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு தென் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய VLC மீடியா பிளேயர் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ் க்ரோம் ப்ரௌசிங்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ப்ராசஸ் வந்து நீங்கள் பென்ட்ரைவில் நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன்ஸை லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஜென்ரல் ப்ராசஸை நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது ஸோ பென்ட்ரைவ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி OS எப்படி பூட் பண்ணுறது பூட்டுன்னு சொல்கிறத விட OS எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பென்ட்ரைவ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து OS ரன் பண்ணுறது அதாவது எந்த ஹார்ட் டிஸ்க்கும் இல்லாமல் ஒன்லி வந்து பென்ட்ரைவ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி வந்து OS ரன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து விண்டோஸ் OS தேவை அதை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த மாதிரி கூகுள் குரோமில் போயிட்டு விண்டோஸ் 10 டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இதில் வந்து இந்த மாதிரி விண்டோஸ் 10 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து விண்டோஸ் 10 சூஸ் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு டூல் ஒன்று டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் இந்த டூலை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அப்படி அந்த வீடியோ விண்டோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் தனியாக வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ நான் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஷ்லியோ அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு இந்த இடத்துல வச்சுட்டு ஹாஷ்லியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து Hashleo Win-to-USB அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து Hashleo வெப்சைட்லேயே அது வந்து கிடைக்கும் இதை நீங்கள் வந்து ஓப்பன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வச்சிங்கனாக்கா Win-to-USB அப்படின்னு சொல்லியிருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி முடித்தோன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனோடனே எப்போ போல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் ஒன்று க்ரியேட் ஆகும் இந்த ஷார்ட்கட் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து நம்ம பென்ட்ரைவை வந்து கனெக்ட் பண்ணிடணும் நான் ஆல்ரெடி வந்து பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ வரும் இந்த இடத்துல வந்து இந்த சின்ன டைரக்டரி மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல நம்ம விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை வந்து லொக்கேட் பண்ணுது நான் கீழே வந்து 64 பிட்டும் மேலே வந்து 32 பிட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து இப்போ வந்து 16 GB பென்ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறேன் அதனால் என்னால் வந்து 64 பிட்டும் வந்து இதில் ரன் பண்ண முடியாது இப்போ நான் வேணால் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கேட்கும் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே பென்ட்ரைவ் சூஸ் பண்ண சொல்லி கேட்கும் கொடுத்தோன்னே இந்த மாதிரி டிஸ்க் பார்ட்டிஷன் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த இடத்துல 32 பிட்டை வந்து ரன் பண்ணிக்கலாம் ஸோ 32 பிட்டுங்கிறது வந்து உங்களுக்கு மெமரி கம்மியாக தான் எடுக்கும் ஸோ அதனால் இதில் வந்து ஹோம் எடிஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ப்ரோ வெர்ஷனாக நம்ம இதில் வந்து சப்போர்ட் ஆகாது இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் வந்து இதில் நம்ம வந்து ஹோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஹோம் எடிஷனாக நம்ம வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்கு வந்து சூஸ் பண்ண சொல்லுது ஸோ இதில் வந்து கிங்ஸ்டோன் டேட்டா ட்ராவலர் அப்படிங்கிறத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து MBR ஃபார் பயாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு டீஃபால்ட்டாக இருக்குது அதை அப்படியே வச்சுட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகும் ஸோ லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும் விண்டோ வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதில் இன்ஸ்டலேஷன் மோடு வந்து VHDX VHD லீகசி அப்படின்னு சொல்லி கேட்குது இதில் வந்து நம்ம வந்து லீகசி அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி லீகசி அப்படின்னு கொடுத்துட்டு இதெல்லாமே கரெக்டாக இருக்குது செட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அப்படியே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி லோடிங் ஆகும் இது வந்து 0 to 100% வந்து லோடிங் ஆகும்
இது லோடிங் ஆகிறதுக்கு அப் டு வந்து ஒரு 1 or 2 hour எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒர்க்கை வச்சுட்டு நீங்கள் மற்ற ஒர்க்கை நீங்கள் இதை பார்த்துட்டே இருக்கிறத விட இதை அப்படியே நீங்கள் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு சைமல்டேனியஸாக அதை வந்து ரன் பண்ணிக்கோங்க. அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். இது முடிஞ்சோடனே நம்ம அடுத்த ரெண்டாவது பாட்டு வந்து இதை சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபுல்லாக முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பென்ட்ரைவ் மட்டுமே யூஸ் பண்ணி எப்படி வந்து விண்டோஸ் ஓஎஸை வந்து சிஸ்டமில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருந்த இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். மதர் போர்டுக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஒன்லி வந்து இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து கீபோர்ட், மவுஸு அண்ட் வந்து மானிட்டருக்கு போகக்கூடிய விஜிஏ கேபிள் அண்ட் வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் தான் நம்ம வந்து சிஸ்டமில் கனெக்ட் பண்ணியிருக்க டிவைசஸ், வேறு எந்த டிவைசஸும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணியாச்சு. இங்கே ஃபேன் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பென்ட்ரைவ் மட்டும் இதை போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும்னா சிஸ்டம்க்கு அப்படியே செட்டிங்க்கு வந்துடணும். இந்த மாதிரி வந்து எரர் கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் லோட் டிஃபால்ட் டு கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து எஃப் டூ சொல்லி கொடுத்துக்குறோம். டிஃபால்ட்டை லோட் பண்ணிவிட்டு வரனால சொல்லி கொடுத்துறோம். ஏன்னா பேட்டரி பயாஸ் பேட்டரி நான் வந்து ரிமூவ் பண்ணி போட்டேன், அதனால் வந்து இது மாதிரி கேட்குது, அதனால் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. இதில் வந்து நம்ம செட்டிங் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். விண்டோஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் சேம் மெத்தட் தான். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ஹார்ட் டிஸ்கில் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ விண்டோஸ் வந்து ரன் ஆகுது. உங்களுக்கு நான் இப்போ வந்து சிஸ்டமில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல வந்து ஹார்ட் டிஸ்க்கு எதுவும் கனெக்ட் ஆகலை. 4 SATA போர்ட்டுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. ஹார்ட் டிஸ்க் வந்து 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரெண்டுமே வந்து டிஸ்கனெக்டில் தான் இருக்குது. அஸ் வெல் அஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மட்டும் தான் நான் மாட்டியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து விண்டோஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட செட்டிங்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். செட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே விண்டோஸே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு செட்டிங்காக நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு செட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு லோட் ஆகும். இது இன்ஷியலாக வந்து விண்டோஸ் நம்ம நார்மலாக HDDல வந்து நம்ம பூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் வந்து அதே மாதிரி சேம் ஸ்டார்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அடுத்த செட்டிங் வந்து என்ன லோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டிங் டிவைசஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாவது செட்டிங் வந்து லோட் பண்ணுது. ஸோ அடுத்த செட்டிங் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டிவைஸ்லாம் வந்து டிவைஸ் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய நம்ம மதர் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸையும் வந்து இந்த இடத்துல வந்து லோட் பண்ணோம். என்னென்ன டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தர்நெட் கண்ட்ரோலர், ஆடியோ டிவைசஸ், விஜிஏ கார்ட்ஸ், கிராஃபிக்ஸ் கார்டு ஏதாவது அடிஷ்னலாக யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி டிவைசஸ், இது மாதிரி வந்து சிஸ்டமில் கம்ப்யூட்டர் மதர் போர்டில் என்னென்ன டிவைஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல லோட் ஆகும். ஸோ அதான் வந்து இந்த கெட்டிங் டிவைசஸ் ரெடி அப்படின்னு சொல்லி பூட்டை ஓடிக்கிட்டு லோடிங் ஆகிட்டு. ஸோ அடுத்த செட்டிங் வரும், நான் அடுத்த செட்டிங் வரப்போ அடுத்து ஷோ பண்ணுறேன். ஸோ நம்ம பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து கெட்டிங் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து ப்ராசஸ்க்கு வந்து ப்ராக்ரெஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நார்மலாகவே வந்து ஒரு லேப்டாப் அல்லது வந்து ஒரு சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஓஎஸ் போடுறதுக்கு 20 to 30 minutes ஆகும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராசர் ஸ்பீடு, ரேம், நம்ம எவ்வளோ ஜிபி வந்து ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் வந்து இந்த டிவைஸோட இது இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு. சப்போஸ் நம்ம லேப்டாப் அல்லது வந்து சிஸ்டம் வந்து நம்ம 4GB ரேம் யூஸ் பண்ணுறோம், 4i3 4i5 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த கெட்டிங் ரெடி ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறது வந்து ரன் ஆகிட்டு முடிச்சுட்டு இப்போ சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. ரீஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ வந்து அடுத்த செட்டிங் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த செட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, ஜஸ்ட் அ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த செட்டிங்லாம் முடிச்சிருச்சு. இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நம்மள்கிட்ட கேட்கும், அதை மட்டும் நம்ம வந்து டிக் பண்ணி விடணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கண்ட்ரி சூஸ் பண்ண கேட்குது, ரீஜியன். இதில் நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அடுத்து வந்து கீபோர்டு லே அவுட்டு கேட்குது, இதிலையும் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடணும். அடுத்து வந்து இந்த இடத்துல கேட்குது, இதை வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எந்த செட்டிங் பண்ண வேணாம், இன்டர்நெட் இல்லை அப்படின்னு சொல்லி ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இதிலையும் வந்து கண்டினியூ விட் லிமிட்டட் செட்டப் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விண்டோஸ் 10 லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கேட்குது, இதை வந்து அக்செப்ட் கொடுத்துடணும். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் கேட்குது, இங்கே வந்து நம்மளோட யூசர் நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல யூசர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ பாஸ்வேர்டு இங்கேயே கொடுக்குறாந்தா கொடுத்துக்கலாம், இல்லாட்டி பாஸ்வேர்டு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நார்மலாகவே நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கக்கூடிய செட்டிங்ஸ் தான். ஓஎஸ் அடிக்கடி இன்ஸ்டால் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும். இது எஸ்ஆர் நான் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. நமக்கு எது தேவையோ கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து அக்செப்ட் கொடுக்கணும். இதிலையும் வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து செட்டிங் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான், இன்னும் கொஞ்சம் லோடிங் ஆகி முடிச்சிருச்சுனாக்கா நம்மளோட விண்டோஸ்குள்ளே பூட் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டன்.
ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி சில மெசேஜஸ்லாம் நமக்கு வந்து ஷோ பண்ணுது. இது முடித்தோன்னா விண்டோஸ் வந்து இப்போ ஓஎஸ்குள்ளே போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோஸ் 10க்குள்ளே வந்துருச்சு. இந்த மாதிரி ஓஎஸ் உள்ள பூட் ஆகி உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே யூஸ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒன் செகண்ட், நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஒரே ஒரு ட்ரைவ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் வந்து 14.5 GB ஆஃப் டேட்டாவுக்கு 8.59 GB தான் வந்து ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த பென்ட்ரைவ்லேருந்து தான் பூட் பண்ணியிருக்கோம். வேறு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணல ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இதில் நம்ம வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாஸ்க் மேனேஜர் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். டாஸ்க் மேனேஜரில் டாஸ்க் வந்து ரன் ஆகிட்ருக்கு. ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் நீங்கள் வந்து விண்டோஸில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பென்ட்ரைவ் வந்து நம்ம 64 GB யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம 64 GB ஆஃப் டேட்டா வந்து நம்ம இப்போ சாங்ஸ் ஏற்றிக்கலாம், மூவிஸ் காப்பி பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பென்ட்ரைவ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இதோட எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகும். இது வந்து பேசிக் பென்ட்ரைவ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட்டு பென்ட்ரைவ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இதில் நீங்கள் இருக்க சாங்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், வீடியோஸ் பார்த்துக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் அடிஷ்னல் பென்ட்ரைவ் ஒன்று கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சோனி பென்ட்ரைவ் 32 GB இருக்குது, இதை நான் அடிஷ்னலாக கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அங்கே வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், இதில் வந்து இருக்க டேட்டா ஷோ பண்ணுது, பென்ட்ரைவ் வந்து டிடெக்ட் ஆகுது. இது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஓஎஸ்காக யூஸ் பண்ணுற பென்ட்ரைவ், இது வந்து நம்மளோட அதுலேருந்து வந்து கனெக்ட் பண்ணுற பென்ட்ரைவ். அதே மாதிரி இதில் நீங்கள் சிட்டிஸ் நெட்டு வந்து ஷேர் பண்ணிக்கலாம், யூடியூப் பார்த்துக்கலாம், நீங்கள் எல்லா வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஷோ பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நான் இதை இங்கே உங்களுக்கு மேலே ஷோ பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் சோர்ஸ் வந்து நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, அது உங்கள்கிட்ட போய் வெரிஃபிகேஷனுக்காக நான் வந்து காமிக்கிறேன். இப்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கை வந்து எடுத்து விட்டாச்சு. ஹார்ட் டிஸ்க் ஸ்டார்ட் ஆகிற போர்ட்டில் வந்து எதுவுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு சோனி டிஸ்க்கும் ஒரு கிங்ஸ்டோன் பென்ட்ரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கிங்ஸ்டோன் பென்ட்ரைவ் தான் வந்து மேஜராக நம்ம வந்து விண்டோஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். சோனி வந்து செகண்டரி பென்ட்ரைவ் தான். ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நான் இதில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறக்காக போட்டேன், வேறு எதுவுமே நான் கனெக்ட் ஆகலை. ஆ சிடிஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிஸ்டம் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் விண்டோஸ் வந்து ரன் ஆகிட்ருக்கு. நம்ம வந்து வேறு எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸும் யூஸ் பண்ணலை. ஸோ விண்டோஸ் வந்து ஒரு 15 GB பென்ட்ரைவ், 16 GB பென்ட்ரைவ் ஒன்றும், இந்த இடத்துல வந்து ஒரு 32 GB பென்ட்ரைவ் வந்து உங்களுக்கு வந்து நான் வெறும் டேட்டாக்காக மட்டும் தான் எனக்கு காமிச்சேன். வயர்ஸ் போனதுன்னு நான் சும்மா பென்ட்ரைவோட நேமு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லைவாக வந்து இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பென்ட்ரைவ் மட்டுமே யூஸ் பண்ணி நான் ஒரு சிஸ்டம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஹார்ட் டிஸ்க் நம்ம போனோன்னா ஹார்ட் டிஸ்க்கோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து 3800 ரூபாலேருந்து 4000 ரூபா வரைக்கும் 500 GB வந்து நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க்கோட ப்ரைஸ் இருக்குது. கன்சிஸ்டன்ட் கிடைக்கும் ஒரு 1500 to 1800 ரேஞ்சில் கன்சிஸ்டன்ட் ஹார்ட் டிஸ்க் கிடைக்கும். இருந்தாலுமே நம்ம ஹார்ட் டிஸ்க் அவாய்ட் பண்ணிட்டு பென்ட்ரைவில் மட்டுமே நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓஎஸ் ரன் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அவர் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கள் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி உங்கள் மொபைல்கே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.